இந்த தற்பெருமை என்கின்ற ஒரு உணர்வு மனிதனிடத்திலே வருகின்ற பொழுது எதெல்லாம் வரலாம் நான் சொன்னேன், அழகால் வரலாம், அறிவால் வரலாம், அதுபோல் என்ன அதாவது குடும்பத்தால் வரலாம், குடும்ப அந்தஸ்தால் என்ன செய்யலாம் வரலாம், அதேபோல் பணத்தால் வரலாம், தனக்கு கிடைச்சிக்கிற பதவியால் வரலாம். இந்த மாதிரி ஒரு தற்பெருமை உணர்வு நமக்கு வருகிறது என்றால், நமக்கு தற்பெருமை உணர்வு வருகிறது அப்படி என்று சொன்னால், நம்ம முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எதன் காரணமாக தற்பெருமை வருகிறதோ அந்த குணம், எப்பயும் தற்பெருமை வந்து நல்லதால் தான் வரும், தற்பெருமை நல்லதுனால தான் வரும். கெட்டதால் ஒருத்தனுக்கு தற்பம் வருதுன்னா அவன் வந்து இந்த பாடத்துக்குள்ளே இல்லை, அவன் மூளை குழம்பினால் விளங்கிட்டா அவன் வேறு லிஸ்ட்டில் வைக்கிறான். ஒருத்தனுக்கு பெருமை வருது, எப்படி தற்பெருமை வருது? நான் வந்து இந்த ஜுபைலேயே 1000 படம் பார்த்தவன் நான் தான் இருப்பேன்னு ஒருத்தன் நினச்சானுவீங்களே, அது ஒரு தற்பெருமை தான். அவன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டேன். அவர் வேறு லிஸ்ட்டில் உள்ளவர், ஏன்னா அவர் அதான் ஒரு மூளை குழம்பி போயிருக்கிறார், அதாவது மூளை சிந்திக்கிற முறை வந்து தலைகீழாயிட்டு, நல்லதை வச்சு பெருமை அடிக்கிறது போல எதை வச்சு பெருமை அடிக்கிறான், கெட்டதை வச்சு பெருமை அடிக்கிறான், இதோட எனக்கு இதை நான் 1000 முறை களவெடுத்திக்கிறேன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு அவனுக்கு என்ன செஞ்சுட்டு பிரச்சனைன்னு அர்த்தம். அதே போல் என்ன இதை நம்ம வந்து பொதுவாக இந்த ப்ரோக்ராம் பயானு கிளாஸ் இதுகளுக்கு நம்ம போகிறதே இல்லை, அதனால தான் நிம்மதியாகிக்கணும் ஒருத்தர் பெருமை அடிக்கிறான்னு அது லிஸ்ட்டு வேறு, ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சரியான சிந்திக்கக்கூடிய கோணத்தில் இல்லை. சரியான சிந்திக்கக்கூடிய கோணம் என்று உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோணம் இருக்குதே, அந்த கோணத்துக்குள்ளே தான் ஒருத்தனுக்கு பெருமை வரணும். பெருமை வராமல் ஒருத்தன் வாழ்ந்து பெருமை அடிக்கலாம், அது சரி போல அதான் நம்ம பேசுகிறோம். விவாகரத்து செஞ்சு ஒருத்தன் பெருமை அடித்தானுங்களே, இதுவரைக்கும் நான் 100 லட்சம் பேர் விவாகரத்து பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்? நம்ம பேசுகிற லிஸ்ட்டில் அவர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி எனது மனதுக்கு ஆறுதல் கொடுத்து புத்திஜீவிகளாக அவர்கள் என்ன செய்யணும், மாற்றணும், அது வேறு. ஆனால் நல்ல விஷயங்கள் மூலம் தான் ஒருத்தனுக்கு பெருமைன்ற பகுதி என்ன செய்யும், தற்பெருமைன்றது உருவாக பார்க்கும். அப்படி வந்தால் அவள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் 2. 1, இந்த நல்ல விஷயத்தில் என்னை விட அதிகமானவர்கள் யார் யார் இருந்திருக்காங்க, அதாவது நம்ம சந்தோஷப்படுற விஷயம் இருக்குதே இதில் ஏண்ட இடம் என்ன, எனது பங்கு என்ன, எனது நிலை என்ன, அப்படின்றத அவர் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். இது முதல் அம்சம். அதாவது தனக்கு ஒரு செல்வம் கிடைச்சிருக்குது, செல்வத்தை வச்சு பெருமை வருது, அப்படி என்றால் செல்வத்தில் நீ இருக்கக்கூடிய இடம் என்ன, உனக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை பார்க்கணும். 2வது என்ன சொன்னால், இந்த செல்வத்தில் நான் பெருமை அடிக்கிறேனே, என்னட்டு இந்த செல்வத்தினூடாக ஏற்பட்ட குறைகள் என்ன, இந்த ரெண்டே ஒருவன் யோசிப்பானாக இருந்தால் அவனுக்கு அந்த சுய திருப்தி என்ற தற்பெருமை என்ற உணர்வு தானாக என்ன செஞ்சிடும், நீங்கி போய்விடும். தற்பெருமை என்ற உணர்வு தானாக நீங்கி போய்விடும். ஆனால் இதில் நான் அந்த ஆரம்பம் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம், கெட்ட விஷயங்களை கொண்டு தற்பெருமை அடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னேன் தானே, இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச், இலங்கையில் வச்சு ஒரு ஸ்பீச், ஒரு மார்க்க உரை தரப்படுகிறது எங்கேன்னு சொன்னால், அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இந்த போதைப் பொருள் சிகரெட்டு இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூடுதலான ஏரியா, அந்த மாதிரி ஒரு கூடுதலாக இருந்தவங்கள்ட்ட ஒரு உணர்வு ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால், நம்மளை விட்டால் என்ன ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சிகரெட்லேயும் சாராயம் குடிக்கிறத ஒரு இதில் காட்டுவாங்க. இவங்களுக்கு எப்படி இதை வந்து மன சப்ஜெக்டை இல்லாமல் ஆக்கிறது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு யோசனை எனக்கு. அப்போ நம்ம செஞ்ச வேலை என்னென்னு சொன்னால், இதே இமாம்கள் சொல்லக்கூடிய அதே அணுகுமுறையை தான் அங்கேயும் செஞ்சது. இந்த சாதாரணமான 5 ரூபாய் சிகரெட் எடுத்துட்டு இவன் காட்டுற உணர்வு இது, 50-100 சிகரெட் எடுத்து ஒத்தனைக்கிறான் அவனுக்கிட்ட இவனுக்கு போகலாமா, போக இயலாது. அதே போல் சாதாரணமாக என கள்ளச்சாராயம்ன்ட்டு, அதான் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் ஒன்று இல்லை, எல்லாமே கள்ளச்சாராயம் தான். கவர்மெண்ட்டுடைய ரூலுக்கு ஒரு கள்ளச்சாராயம் ஒன்று இருக்கு, அவன் அடிக்கிறவன் யார், ஃப்ளூஸ் இல்லை அது இல்லாதவன் தான் கண்ட கண்ட குப்பையெல்லாம் போட்டு ஒரு கள்ளச்சாராயத்தை என்ன செய்யறது, காய்க்கிறது, காய்ச்சி அப்படி கள்ளச்சாராயம் குடிக்கிறது தான் இவ்வளோ பெருமை. ஆனால் 1000 கணக்காக 1000000 கணக்காக கூட ஒருத்த வாங்கி குடிக்கிறான் அவனுக்கிட்ட இவனுக்கு போகலாமா, இயலாது. அவனுக்கு ஒரே வழி அதை சொல்கிறது தான், எது இவர் உண்டில் நல்லவனாக வைக்கணும் அல்லது கெட்டவனாக போ, இது நடுவில் நின்று நரகமாக சொர்க்கமாக இல்லையான ஒரு சோதனை உனக்கு. நீ வந்து சாதாரணமாக என்ன செய்கிறாய், சிகரெட்டை குடிச்சிட்டு சாதாரணமாக ஒரு சாராயத்தை அடித்து நீ அடிக்கிற பெருமை இந்த பாவத்தில், இந்த பாவத்தில் அடிக்கிற பெருமை, ஊரில் உள்ள நல்லவன் தூங்க இயலாது, ஊரில் உள்ள நல்லவன் தொலை இயலாது, அதுவும் சாதாரண இந்த விஷயத்தை அடிச்சுட்டு உன், அதாவது பெருசு பெருசாக பெரிய லெவலில் 1000000 கணக்கில் வாங்கிட்டு அடித்து அவன் வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறவன், விளங்கிட்டா பெரிய லெவலில் எடுக்கிறவன் அவன் அமைதியாக விட்ட தூங்கி, நீ இந்த சாராய கள்ள சாராயத்தையும் எனது 4 ரூபாய் சிகரெட்டையும் வாங்கிட்டு படுற பாடு அடிக்கிற பெருமை என்று அவனுக்கு சொல்கிறதுனூடாக அவன் உள்ள என்ன செய்து, அதை நம்ம கண்ணூடாக கண்டோம், அதை சொல்கிறதுனூடாக அவன் உள்ள என்ன செய்து உடையிறத நம்ம கண் முன்னால் என்ன செஞ்சோம், கண்டோம். அப்போ அது உண்மை, அது தற்பெருமை இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு வழியில் ஒன்று தான், இதில் என்னை விட அதிகமாக யார் இருக்கிறான்னு காட்டுறது, அது நல்லதோ கெட்டதோ அதில் உன்னை விட அதிகமாக யார் இருக்கிறான்னு காட்டினா அவனுக்கு வெக்கம் வருது, அவனுக்கு என்ன செய்யுது அதில் சாதாரணமாக வெக்கம் வருது. உதாரணமாக
சாதாரண ஒரு சேலரியை வைத்து சாதாரண ஒரு ஊட்டை வச்சு ஒருத்தன் பெருமையை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணும்? இங்கே இது ஊடா காட்டுறவனுக்கு கப்பாருது ஊடு, இதுதான் ஊடு. நீ இதை வச்சு பெருமை அடிக்கிறது, இதுவும் பெருமை அடிக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை, அதுவும் பெருமை அடிக்க பொருத்தம் இல்லை தான். ஆனால் நீ பெருமை அடிக்கிறதா இருந்தால் நீ பெருமை அடிக்க தகுதியே இல்லை. அங்கே பாரு ஊட்டை அப்படின்னு சொல்லி அவன் காட்டினா அவனோட உள்ளம் தானாகவே என்ன செய்யுது, இன்னும் அவனோட அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே கட்டினான். அப்போ பெருமை அடிக்காத, உன்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே கட்டிக்கிறாய், பெருமை அடிக்காத. உனக்கு உன்னது உன்னோட தகுதியை தாண்ட முடியாது, உன்னோட தகுதியை உன்னால் தாண்ட முடியலை பாரு, அப்போ ஏனே பெருமை அடிக்கிறாய், உன் நீ லிமிட்டட். அப்போ நீ லிமிட்டட்னா யார்? இறைவன் உனக்கு தந்தது அவ்வளோதான், இறைவன் உனக்கு தந்தது அவ்வளோதான்னு நினச்சான்னா லிமிட் ஆகிடுவான். அதே போல தான் செல்வத்தை வச்சு ஒருத்தன் பெருமை அடிக்கிறான்னா அவனுக்கு காட்ட வேண்டிய அடுத்தது. எனக்கு தெரிஞ்சு உலக முதல் பணக்காரர் ரெண்டாம் பணக்காரன் போடுறதுல ஒரே பிரயோசனம்னா இது மட்டும்தான். எது யாருக்காவது 101வது பெருமை அடிக்கிற டைமில் அவனுக்கு 90வது காட்டத்தில் ஒரு பெருமதி ஒன்று இருக்குது, மற்றபடி எந்த பிரயோசனம் என்னது இல்லை. அப்போ ஏதாவது ஒன்று யாராவது பெருமை அடித்தாலும் ஊரில் அதை சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாணம் செஞ்சுருவாங்க. ஒருத்தர் மனிதன் வந்து சந்தோஷப்படலாம், நான் சுண்ணா முறைப்படி செஞ்சேன், நல்ல முறையில் செஞ்சேன், தீன் அடிப்படையில் செஞ்சேன், நிறைய மக்கள் அதை பார்த்து மாறினாங்க அல்ஹம்துலில்லாண்டு ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது வேறு. அப்படி இல்லை, ஒரு கல்யாணத்தை செஞ்சு ஒரு பெரிய ஒரு ஹோலில் எடுத்துட்டு விளங்கிட்டா, நான் நினைக்கிறேன் எங்களோட ஊரில் ஒரு 50-60 பேர் தான் அந்த மாதிரி ஹோல்களில் என்ன செய்வாங்க, திருமணம் செய்வாங்க. அல்ஹம்துலில்லா நம்மளும் அந்த லிஸ்ட்டில் ஒத்தனாக அல்ஹம்துலில்லான்னு சேர்த்துக்கிட்டேன் விளங்கிட்டா, நம்மளும் அந்த லிஸ்ட்டில் ஒத்தனாக மாறின பெரிய சந்தோஷம். அதாவது ஊரில் ஒரு 40 பேர் தான் செய்வாங்களாம், இருக்கிற 40,000 பேரில் அவர் ஒருத்தர் செலக்டட் ஆகிட்டாங்க பாருங்க, அதில் அதில் ஒரு திருப்தி அவருக்கு. அந்த ஹோலில் ஒரு திருமணம் சுண்ணாப்படி செஞ்சு அதெல்லாம் இல்லை, இதில் அவருக்கு ஒரு திருப்தி வரும். அந்த மாதிரி நபர்கள் ஒன்றில் அவர்கள் திருந்திக் கொள்ளணும். அவர்கள் என்ன யோசிக்கணும் பாரு, இது நம்மளோட லெவலுக்கு உள்ளது. நீ திருமணம் செய்கிறத பார்த்தனா வானத்தில் திருமணம் செய்கிறவன்லாம் இருக்கிறான் விளங்கிட்டா, அங்கே சாப்பிட்டு அங்கே கை கழுவிட்டு இறங்கிறவன்லாம் என்ன செய்கிறான் இருக்கிறாள். அதனால் பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவனே யோசிச்சாண்டா அவன் திருந்திடுவான். அல்லது நம்ம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அவனுக்கு, இதில் நீங்கள் பெருமை அடிக்காதீங்க, இதில் பெருமை அடிக்கிறதா இருந்தால் நீங்களே பெருமை அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒருத்தரை காட்டலாம். அதையும் கூட நம்ம பொறாமையில் சொல்லக்கூடாது, அதுவும் முக்கியம். ஒரு பெரிய கல்யாணம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி இவனுக்குள்ள பொறாமை என்ன செய்யக்கூடாது, காட்டவும் கூடாது. நம்ம அவன் திருந்தனுமணி நினச்சவன் சொன்னால் அவனுக்குள்ள அந்த சுய திருப்தி அந்த தற்பெருமை அது திருந்தனுமணி நினச்சவன் சொன்னால் இதை எடுத்து வச்சா தானாக என்ன செய்யும், அடங்கும், தானாக அதை அடங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து முறைப்பட்டாங்களே, எல்லாவையும் தூதரை நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு பெரிய அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் ரசூல் என்ன செஞ்சாங்க, நீங்கள் படுறது கொஞ்சம் தான் சொன்னாங்க. உண்மையிலேயே மக்கா மக்கள் பட்ட அந்த கஷ்டம் வந்து சாதாரண கஷ்டம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அதன் ஊடாக நம்ம நிறைய சோதனைப்படுகிறோம் என்ன வந்துட்டு, அதனால தான் அந்த ரசூலாங்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் சலாம் உடனே சொன்னாங்க, இதைவிட கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் வாழ் வைக்கப்பட்டு இரண்டாக புழக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் இன்னும் வரலன்னு தான் ரசூல் சலாஹ் செய்தார்கள் சொன்னார்கள். எனவே அதில் இருக்கக்கூடிய உள்ள காட்டினா எப்பயும் குறையும். அதனால தான் ரசூல் சலாஹ் அலுவலம் என்ன செய்கிறாங்க, அந்த தன்மை உங்களுக்கு திருப்தி வரணும் விட கீழ் உள்ளவங்களை பாருங்கன்னு அதனால் சொன்னாங்க. அவனை விட நீ மேலுக்கிறாய், அவரை விட நீ மேலுக்கு இருக்கிறாய். தற்பெருமை வந்து எங்கே பார்க்கணும், மேலுக்குள்ளவனு பார்த்தா கீழே என்ன செஞ்சுருவீங்க, போயிடுவீங்க. எனவே இந்த பகுதி மேலுள்ள பொருளாதாரமாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரி. இரண்டாவது அதில் உள்ள குறைகளை பார்க்கணும், அதில் உள்ள குறைகள். உண்மையிலேயே இந்த உலகத்தில் எல்லா நியமத்தும் ஒருவனுக்கு பூர்ணமாக கிடைத்தாலும் அவன் குறையுள்ளவன் தான். எல்லா நியமத்தும் ஆரோக்கியத்தில் அப்படி இருக்கிறான், 101 வயசுலேயும் அழகாக எழுந்து நடந்து சமைச்சு அவன் சாப்பிட்றான், அழகில் அப்படியே கம்மாம அப்படியே என்ன செய்கிறான் அவன் இருந்து கண்டிருக்கிறான், பேச்சு அப்படி இருக்குது, பொருளாதாரம் அந்த மாதிரி, பிள்ளைகளை நிறைக்கிறது, இருந்தாலும் அவன் குறையுடையவன். இதான் எங்களோட நம்பிக்கை, எவ்வளோ இருந்தாலும் அவன் குறை உள்ளவன் என்பது தான் எமது நம்பிக்கை. பூரணமாக முடியாது, அதனால் ஒவ்வொன்றிலையும் அவன் குறைய பார்த்தான்னு சொன்னால் அது முடிஞ்சுது. ஒரு அப்பாசிய கலாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர், சில மன்னர்மார்கள் இருந்தார்கள், அவனோட உள்ளத்தில் என்ன வளர்ந்திருக்கும், தற்பெருமை இயற்கையான செஞ்சுக்கும் வளர்ந்திருக்கும். அவங்களே நினைக்காட்டியும் அதை என்ன செய்யும் வளரும். ஏன் அவங்களுக்கு வேலைக்காரர் இருப்பாங்க, தலைவர் என்று சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நினச்சா நினச்ச வேலை செய்ய அப்போ இயல்பில் அந்த பெருமை அவங்கள மிஞ்சி வரப்பாக்கும். சும்மா சாதாரணமாக நம்மளுக்கே என்ன செய்து வரப்பாக்கு தானே, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வரப்பாக்கும் அந்த மாதிரி. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், சில உபதேசகர்களை தங்களுக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நம்பி ஒரு உபதேசகரை வைக்கலுமா, ஆ சாதாரண ஒரு பணக்காரர் சின்ன ஒரு தர்மம் செஞ்சிட்டாலே மார்க்கத்தை அவருக்கு சார்பாக எடுத்து கொடுத்துட்றது, அவருக்கு சார்பாக என்ன செய்ய எடுத்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த கிரெடிட் கார்டை பற்றி அது கூடும் தானே அப்படி தான் கேட்குறது அவரும், இவரும் என்னது அது கூடும், அதில் எந்த பிரச்சனை இல்லை, விளங்காதவங்க சொல்கிற வசனம் அப்படி ஏதாவது கூடுமா கூடாதுன்ற பிரச்சனை ரெண்டாவது. ஆனால் கேட்குற இஷ்டத்தில் நீ ஹலாலன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறது இவருக்கு விளங்கினதுனால இவரும் ஹலாலன்னு என்ன செஞ்சிடுறது, அவர் இப்படி கேட்டான்னு வைங்களேன், கிரெடிட் கார்டு கூடாதானே, ஆமாம் கூடாதுன்றது இவரும் ஸ்டைல் அப்படி கேள்வி. இந்த மாதிரி சாதாரணமானவங்களுக்கே நம்ம தடார்னு என்ன செஞ்சிடுறோம், மாறக்கூடிய மக்களை நிறைய என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உபதேசகராக வைக்கிறவங்க எப்படி இருக்கணும், அந்த மன்னன் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறான்,
இவர் அட்வைஸ் பண்ணுறவர்கிட்ட எவ்வளோ பலம் இருக்கணும். மன்னருக்கு எதிரான விஷயமாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுற அமைப்பில் உள்ளவர்களாக இருக்கணும். அதனால் நிறைய மன்னர்கள் வந்து உலமாக்கள் அவங்களோட கண்ணிலேருந்து விழுந்துட்டாங்க நிறைய மன்னர்களுக்கு. ஏன், பெரும்பாலான உலமாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் மன்னருக்கு பயந்தோ அல்லது மன்னர்கள் ஆசைப்பட்டோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு உபதேசம் பண்ணுறது. இதனால் சில நல்ல சில இஹ்லாஸான மக்கள் என்ன செஞ்சாங்கடா, தங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நல்ல உபதேசகர்களை வச்சுருந்தாங்க. அப்படி வைத்திருந்த ஒரு அப்பாசிய மன்னர் கேட்குறாரு, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது என்ன, என் தற்பெருமை இல்லாமல் போய் எனது ஒரு அடக்கத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்றார். அப்போ அவர் ரெண்டு கேள்வி கேட்டார். ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் கேட்குறாரு, இந்த தண்ணீர், இந்த குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் உங்களுக்கு தடுக்கப்பட்டால், இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே இந்த தண்ணி என்ன செய்யலை, கிடைக்கல, தண்ணி தாகத்தில் இருக்கிறீங்க அப்படி என்றால் உங்களுடைய இப்போ தற்பெருமை தானே இருக்கும், நீங்கள் என்ன செய்வீங்கன்றார். ஆட்சியை எப்படி நடத்துவோம், இந்த ஆட்சியை கொடுத்தாவது அந்த தண்ணி ஒரு கிளாஸ் நான் அடையவேன்றார். இந்த ஆட்சியை கொடுத்தாவது அந்த தண்ணி ஒரு தற்பெருமையிலையும் சொல்லிக்கலாம், தேவையிலையும் சொல்லிக்கலாம். ரைட்டு. ரெண்டாவது இஸ்திஹராஜ், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகுமே, இதில் ஒன்று உனக்கு தடுக்கப்பட்டால் போகலை, போகணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்வீங்கன்றார். நான் ஆட்சியை கொடுத்தாலாவது என்ன செஞ்சிருவேன், அதை போகிறதுக்குரிய வழியை நான் பார்ப்பேன். குடிக்கிறதுக்கும் வெளியே போகிறதுக்குமே உங்களோட ஆட்சி என்ன செஞ்சிருது, முடிஞ்சு போயிருதுன்னு இதில் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு அதிகாரம்னு கேட்டார். அதாவது சாதாரணமாக ஒரு தண்ணி கிளாஸ்லேயே உங்களோட ஆட்சி போயிடுது, பின்னால் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுல உங்களோட ஆட்சி போகிற நிலைமையில் உங்களோட மனநிலை இருக்குது, இதில் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். உண்மையில் இந்த மாதிரி ஒரு உபதேசம் உள்ளத்தில் எவ்வளோ வேலை செய்யும். அதாவது இந்த ரெண்டு, இந்த சாதாரண ஒரு மேட்டர் உண்மையாக அப்படி சாதாரண, அவர் சும்மா வாதத்துக்காக பதில் சொல்லவும் இல்லை. நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுக்கிறோம், பல மாடி கட்டி வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம், ஒன்றுக்கு போகலை, ஆப்ரேஷனுக்கு 50 லட்சம் கேட்குறான், வீட்டை விற்றா தான் சரியான என்ன செய்வோம், ஒன்றுக்கு போகிறதுக்கு தான், ஆனால் வீட்டையே விற்போம். என்ன செய்வோம், வீட்டை விற்றாவது அதை செய்வோம், ஒன்றுக்கு போகிறதுக்காண்டி வீட்டை விற்றுட்டான் எவனா கேட்பானா, கேட்க மாட்டான் சரியா. ஒன்றுக்கு போகிறதுக்காண்டி வீட்டை விற்றுட்டான்னு யாரும் கேட்குறதும் இல்லை, கேட்குறவனை புத்திசாலியாக நினைக்கிறதும் இல்லை. ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செஞ்சவர் அவருக்கு ஒன்றுக்கு போச்சுன்னு வைங்களே, அல்ஹம்துலில்லாஹ், வீடு போனாலும் பரவாயில்ல ஒன்றுக்கு போச்சு. இவ்வளோ கேவலமான ஒரு நிலையில் நீங்கள் பெருமை அடிக்கலாமான்னு அவர் கேட்டார். ஒரு கேவலமான இப்படி ஒரு மனிதன் தனட்டு பெருமை வர நேரத்தில் இது அடுத்த கட்டம் என்னன்னு யோசிச்சான்னு என்றாலே என்ன செஞ்சிடும், தற்பெருமை போயிடும். இதில் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கேன்.